வெல்கம் கம் டூ கிச்சன் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டிலேயே ரொம்ப சூப்பராக சாக்லேட் சிப் குக்கீஸ் எப்படி செய்துன்னு பார்த்து கால் கப் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் வந்து ரூம் டெம்ப்ரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது கூடவே அரை கப் அளவுக்கு ஷுகர் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ப்ரவுன் சுகர் சேர்த்துட்டேன் நீங்கள் ஒயிட் சுகர் பயன்படுத்துனீங்க அப்படின்னா பவுடர் பண்ணி மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு பிளெண்டரால் நல்லா பிளண்ட் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்ட விஸ்க் இருந்துச்சுன்னா விஸ்க்கால் கூட நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான் ஒரு சிஃப்டரில் முக்கா கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் கட்டி எதுவும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க வே ஒரு நாலஞ்சு சொட்டு அளவுக்கு வெண்ணிலா ஐசன் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி கையில் பிசைஞ்சிக்கலாம் இது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும் அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு அதாவது ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம் உங்களுக்கு தண்ணி சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா அதுக்கு தண்ணிக்கு பதிலாக பால் கூட சேர்த்துக்கலாம் சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரொம்ப கெட்டியாக இருக்காது கொஞ்சம் இலக்குவாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போது ஒரு கால் கப் அளவுக்கு சாக்கோ சிப்பை இது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளோட மாவு தயாராகிடுச்சு இப்போது இதுலேருந்து சின்னதாக ஒரு பால் சைஸ் களவுக்கு மாவு எடுத்துக்கலாம் அதை ரெண்டு கையால் எந்த ஒரு கிராக்கும் இல்லாத மாதிரி உருட்டிக்கலாம் இப்போ ரெண்டு கைக்கு நடுவில் வச்சு ஒரு ப்ரெஸ் கொடுங்க ஒரு அழுத்தம் கொடுங்க அவ்வளோதான் பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு இது ரொம்ப மெலிசாக இருக்காது கொஞ்சம் திக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் திக்னஸோட ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பிஸ்கெட்டும் ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி ஓவனில் தான் பேக் பண்ண போகிறேன் ஒருவேளை நீங்கள் கேஸில் பேக் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது ஏற்கனவே நான் வந்து கோகனட் குக்கீஸ் அப்படிங்கிற பிஸ்கெட் வந்து எப்படி வந்து நார்மலாக பேக் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா அந்த வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு தரேன் இப்போது ஓவனில் எப்படி ப்ரீஹீட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நூற்றி அறுபது டிகிரி செல்சியஸ் அப்படி இல்லைனா த்ரீ ஃபிஃப்டி டிகிரி ஃபேரன் ஹீட்டுக்கு பதினஞ்சு நிமிஷம் பேக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட பிஸ்கெட் வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நேரம் ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறம் இதோட சவுண்டை கேட்டு பாருங்க அவ்வளோதான் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்